மனிதனுக்கு கிராண்டஸ்ட் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன வாய்ப்பு? சரணாகதி. அஞ்சு கோஷங்கள்லையும் நம்ம அஞ்சு கோஷங்கள்லையும் விதவிதமா பண்ண முடியாது. அதனால தினம் இங்கே பண்ணிடுவோம். 6:30 to 8 தினம் கூடி 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 உள்ள பொருளை 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 நானோ மில்லிமீட்டர் போனா கூட இட்ஸ் கிளியர் டுவர்ட்ஸ் தட் பாத். புரியுதா? பொய்ய பொய்யின்னு உணர்றதே பாத்து அதுதான் பண்ண போறோம். இங்க பாத்தீங்கன்னா அடுத்ததுக்கு போயிடுவோம். அகந்தை அழியாததின் காரணம் அவர்களும் இரட்டை உணர்ச்சிகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அறியாதிருப்பு. அவங்களுக்கு தெரியவே தெரியாது வேற. அதனாலதான் உட்காந்துக்கிட்டு உலக மக்கள் எல்லாம் கோர்ஸுக்குள்ள போட்டு டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுத்து விதம் அப்புறம் ஒரே ஒவ்வொருத்தரும் ஒரு டைப். புரியுதுங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு டைப். அப்செக்டிவிட்டியில இன்னொருத்தனை போட்டு அடைக்கிறதுல ஒவ்வொருத்தரும் ஒரு டைப். பம்பிங் ஸ்டேஷன் மாதிரி என்னமோ மூச்சு மூலமாவே. மூச்சு என்னையா அது? எந்த இந்த மிருகம் என்ன பண்றது? ஒரு புலியை போல ஒரு சிறுத்தையை போல ரன்னர் கிடையவே கிடையாது. அது என்ன ட்ரைனிங் பண்ணுது? ஒரு யானையை போல இதுதான் சாப்பிடுது. சாகபட்சினி அது தாவரங்களை தான் சாப்பிடுது. அதை போல பலம் கொண்டது கிடையாது. ஒரு காண்டா மிருகம் கூட சாகபட்சினி, அதை போல பலம் கொண்டது கிடையாது. ஒரு மாடு கூட சாகப்பட்சினி, அதை போல பலம் கொண்டது கிடையாது. இங்கே எதுவுமே வியவஸ்தை இல்லாத இந்த அகந்தையானது என்ன பண்ணுது? தன் அஞ்சு புலன்களாக உணர்ந்தது எல்லாத்துலேயும் வந்து, ஏன்னா எல்லாத்துலேயும் இருந்து வந்திருக்கிறதுனால எல்லாத்தையும் வேட்டையாடுது. இங்கே தான் வந்து அது ஒரு முடிவுக்கும் வரணும். அது முடிவுக்கு வர காலம் வந்து ஒரு குரு உடல் கொண்டு வாழும் பொழுது தெளிவடைந்து அங்கேருந்து அப்படியே விடுதலை. அவ்வளோதான். புரியுதா? இது வந்து இவங்கெல்லாம் சிக்கின்றவங்க சொல்லவே வேணாம். இவங்களை எல்லாம் கிளியரா வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கே இவ்வளோ பிரச்சனைகளும் காத்தால எழுந்து நைட்டுக்கு போற வரைக்கும் இருக்குன்னா, நீ அதுலேயே அவனுடைய பயங்கள்லையும் பலவீனங்கள்லையும் அவனுடைய இரட்டை உணர்ச்சிகளையுமே நீ வந்து கிளியரா டிசைட் பண்ணி வச்சுட்ட. அவன் இரட்டை உணர்ச்சிகள பயப்படுவான். அங்க இருக்க மாதிரி போய் கேன்வாஸ் பண்ணுங்க, பப்ளிசிட்டி பண்ணுங்க, கூப்பிடுங்க, நேர கவுண்டர்ல பணத்தை கட்டிட்டு உள்ள வந்து ஹால்ல வந்து உட்காரட்டும். இந்த மெத்தட கொடுப்போம். இந்த மெத்தடுக்கு அவன் கேள்வியே கேட்குமா? அவன் தான் மிரண்டு கிடக்கானே. எத்த தின்னா பித்தம் தெளிங்கன்ற மாதிரி கிடக்காங்க சாதாரண மக்கள். அவங்க கிட்டேந்து வந்து இங்கே வந்து அவங்களுக்கு என்ன புத்தி? இன்னும் வந்து எதிர்பார்ப்பு புத்தி. அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு என்ன, எல்லா இடத்துக்கும் போனா கோர்ஸ் மெட்டீரியல் இருக்கு. ஒரு காலையில சேர்ந்தா கிளியரா சர்டிபிகேட் கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். இப்ப இங்கெல்லாம் சர்டிபிகேட் வேறு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுமா? ஒரு லெவலை போட்டு ஃபிசிக்கலுக்கெல்லாம் கொடுக்கலாம். கராத்தேல பெல்ட் இருக்கு, விதவிதமான பெல்ட் இருக்கு. இங்க யாரு என்ன நிலைகள் அதெல்லாம்? புரியுதா? ஸோ இரட்டைகளில் மாட்டிருந்தாதான் இந்த கூத்தை வந்து இவங்க பண்ண முடியும். இரட்டைகளை மாட்டிருந்தாலே நீ ஒன்னுத்தையுமே பார்க்கல, இரட்டைகளை கடந்த நிலையை பார்க்கல, சாதாரண உணர்ச்சியை நீயே இன்னும் தாண்டல அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அகந்தை அழியாதின் காரணம் அவருடைய மனத்தின் வாசனையின் விதைகளாக பணம் புகழ் நாட்டங்களும் அழிக்கப்படாதிருப்பது. எல்லாத்துக்கும் காரணம் என்னங்க? ஃபுல்லா வந்து நான்ல வந்து வசதி சௌகரியம் உலகத்துல பேர். அதுல முக்கியமான விஷயம் என்ன? பொருள், பணம், பணப்பற்று. பணப்பற்று லேசுல போகவே போகாது. இப்ப நம்ம பார்த்தோம், கிருஷ்ண பரமாத்மா, பகவான் புத்தர், ராமலிங்க வள்ளலார், ப்ராஃபிட் முகமட், இவர் ஜீசஸ், இந்த சைடே கிடையாது, எதுவுமே கிடையாது. தனித்து உள்ளுக்குள்ள இது மாத்திரமே அவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே போறாங்க. எந்த ஆசிரம அமைப்பும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சத்து 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 சத்து, அதுலேயே அத்தனை நாயன்மார்கள். அப்படியே வாழ்க்கை வாழ்க்கையே வாழ்க்கையே தன்னை நாடுதல். புரியுதா? ஆனா இவங்களுக்கு வந்து கிளியரா வந்து போட்டா போட்டிகள்லாம் வேற இருக்கு. நீ அந்த மாதிரி கடையை போட்டுக்கோ, நான் இந்த பிராண்ட்ல கடையை போட்டுக்கிறேன். புரியுதுங்களா? இவனுக்கு வந்து என்ன சொல்லி கொடுக்குறேன்றது அவனுக்கு தெரியக்கூடாது. இந்த சைடு யோகா மாதிரியும் இருக்கணும், அந்த சைடு பார்த்தா ஞானி மாதிரியும் இருக்கணும். புரியுதா? ஞானி மாதிரியும் இருக்கணும். ஞானி மாதிரி இருந்தேன்னா இப்படி இருக்க முடியாது. ஞானம் அடைந்திருந்தால், அகந்தை ஒழிந்திருந்தால் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுவும் வாசனை. புரியுதா? எங்கெங்கயோ நார்த்தல இருந்த சாமியார்கள், உலக மகா சாமியார்கள், கோடிகள்ல புரண்ட சாமியார்கள், அவர் கூட புரண்டு இருக்க மாட்டார். புரியுதுங்க? அவங்களாம் ஞானமே அடையல, ஞானமே அடையல. இன்னொருத்தங்கிட்ட தன்னோட தன்னை அனைத்தையும் ஒப்பு வைக்கிறவன் எப்படி வந்து ஒரு ஞானம் அடைந்திருக்க முடியும்?
ஒரு ஆசிரமத்தில் கூட தன்னை ஒப்புவிப்பவன் எப்படி ஞானம் அடைந்திருக்க முடியும்? அவனுக்கும் வழி காமிச்சில்ல, அதை அழிச்சிட்டு போகும். அங்க உனக்கு வாசனை இருக்கிற வரைக்கும் இங்க ஒண்ணுமே நடக்காது. ஒரு சாதாரண சைக்கிள் ஓட்டக்கிற கூட நீ கத்துக்க முடியாது, கரெக்டா? நாட்டம் அங்க இருந்தாலும் இங்க என்ன நடக்கும்? இங்க ஒண்ணுமே நடக்காது. சோ எல்லாம் குவிந்த புள்ளியில ஓயாம உண்முக நாட்டத்துல ஏகாகிரக பார்வையில அமைஞ்சிருக்கணும். அதனால இவங்களுக்கு எல்லாம் வந்து பணம் புகழ் நாட்டங்களும் அழிக்கப்படாத இருப்பதனால அகந்தழியல. அகந்தன்னா என்ன? நான் பாவம் கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க. நம்ம இப்ப பண்ணோம்ல, எதுவாவதான் இருக்க வைக்கிறது, போகலையே, கரெக்டா? நீங்க அப்படியே கடந்தீங்களா, மறந்தீங்களா? ஒரு செகண்டாவது மறக்க முடியல, விட முடியல, இல்ல தானாவும் போகலல்ல உள்ளே இருந்து இருக்குல்ல, அது போயிருப்பு பொறுமா. அப்படின்னா இவங்கெல்லாம் எப்படி மாட்டிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அதனால அகந்தை அழிக்கப்படாததுனால அவங்க வந்து தங்க அகந்தைக்குள்ள வர பெரிய பெரிய புத்தி சாமர்த்தியத்தெல்லாம் கேட்டது, படித்தது, பார்த்தது, இப்படிலாம் சொன்னா அவன் பாவம். அவன் ஆக்சுவலாக ரொம்ப ஃபீபிள். அவன் வந்து இதுப்படிலாம் தான் ஏமாற்றப்படுகிறோன்றது அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவனை ஏமாத்தின்னு இருக்கிற இவர் வந்து கொஞ்சம் கூட சுகமே அனுபவிக்கல. இந்த டார்ச்சர் இவர் தனக்குத்தானே இன்ஃப்ளிக் பண்ணிக்கிட்டு தன்னைத்தானே ஏதோ வேஷத்துல ஞானியா இருக்கார். அவ்வளவுதான் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது, இவை அனைத்திற்கும் காரணம், எட்டாவது பாயிண்ட், அவர்கள் ஆன்ம ஞானத்தை சுட்டறிவு கல்வி போல அகந்தையை வைத்து கொண்டே மெய்யுணர்வை அணுகிய விதம். அதாவது இப்ப வந்து இங்க வரத்து கூட ஒரு காரணம் இருக்கக்கூடாது, அவ்வளவு சகஜமா இருக்கும். உங்க வீட்டுக்குள்ள நீங்க தினம் எப்படி நுழைவீங்க? வீட்டுக்கு போறதுனாலே உங்களுக்கு என்ன? அது ஆபீஸ் இல்லை. வீட்டுக்கே ஏன் போறீங்க? ஆபீஸ்ன்றது சட்டதிட்டங்கள், எடுபிடிகள், கரெக்டா? இப்படி நிக்கணும், இப்படி பார்க்கணும், இப்படிதான் பதில் சொல்லணும், அதெல்லாம் ஒரு மாதிரி வந்து ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு, ஆர்டிபிஷியல். அதுலேருந்து ஆபீஸ் முடிஞ்ச உடனே வெளில வரும்போதே கலைஞ்சு வரோமா இல்லையா? அடப்பா சஃபகேட்டிங்கா இருக்குடா. ஏன்னா நம்மளா விதித்து கொண்டது, நம்மளுக்கு பணம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். பணத்து மூலமா என்ன வந்து நான் நிரூபிக்கணும்னு நினைக்கிறோம். இப்படியா வாழ்ந்தாங்க? யாருமே இப்படி வாழ்ந்தது கிடையாது. இதெல்லாம் விதைத்து இது வந்து ஒட்டு மொத்தமா இந்த கரப்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. எங்க நடக்குது? புத்தியிலேயே நடக்குது. அதுக்கு இவர்கள் பங்கு இவங்க மாட்டுக்கு பண்றாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்மளாம் வந்து ஐயோ எனக்கு பணம் வேணும், குடும்பம் சரியில்லை, இது இல்லை, ஆதரவு கொடுக்கணும், அது கொடுக்கணும், நம்ம போறோம். ஆனா இவங்க வந்து ஆன்ம ஞானத்தையே அப்படி எதிர்பார்த்தவங்க. பொறுமா, நான் ஆன்ம ஞானம் அடைஞ்சா அங்க சோகால்டு அவங்கெல்லாம் என்னெல்லாம் வேட்டையாடினாங்க, புரியுதா? அப்படின்னுட்டு என்னமோ பர்க்ஸ் இருக்கா மாதிரி நினைச்சாங்க. இது வந்து வறுத்துடும், வறுத்து எடுத்துரும். நீங்க எவ்வளவு கோடிகளை நீங்க வச்சுக்கிட்டு இருங்களேன், என்னப்பா நீ பரம ஏழப்பா, ஒண்ணுமே தெரியலையே உனக்கு, ஒரு மினிமம் தாட்ஸை பத்தி தெரியலையே, ஒரு ஃபீலிங்கை பத்தி தெரியலையே, இதெல்லாம் கடந்த நிலையை நீயாவே இருந்துட்டு இருக்கேன்னு தெரியலையே. இறப்புக்கும் தூக்கத்துக்கும் கோமா ஸ்டேஜுக்கும் மயக்கத்துக்கும் ஆன்ம ஞான சமாதிக்கும் ரமண மகர்ஷி அனுபவிச்சதுக்கும் கிருஷ்ண பரமாத்மா ஆரம்பிச்சதுக்கும் பல மகான்கள் அனுபவிக்கிற அந்த எக்ஸால்டட் ஸ்டேட் எல்லாம் உனக்கு வந்து ஏன் எது தடுத்தது? அகந்தையே என்னவாயிட்டு இருக்கு உள்ள, அதை அப்ரோச் பண்ணும் பொழுதே கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கு, கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க அவங்க கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இழந்தேன்னா இழந்தது இழந்ததுதான். நீ அகந்தையை அழிச்சிருந்தேன்னா இந்த மாதிரியான சீன் வெளியில கொடுக்கவே முடியாது, சுகமயமா இருப்ப. 15-16 வயசுக்கு தன்னை உணர்ந்த பகவான் ரமண மகரிஷி அதுக்கப்புறம் 3 வருஷம் அப்படியும் இப்படியும் சமாதியில் இருந்தும் அவர் பின்னாடி சொன்னது என்ன? ஒரு 20 வருஷம் வச்சுக்கோங்க, 20 வருஷம் போக மீதி 50 வருஷம் அவர் சொன்னது என்ன? இதெல்லாம் எதுவுமே சும்மா தான் பார்க்கணும். சுக கடல் பொங்க சொல்லு உணர்வு அடங்க, சும்மா பொருந்திடு அங்கு அருணாச்சலா. எல்லாத்துக்கும் அருணாச்சலா அருணாச்சலான்னு அந்த அருணாச்சல அக்ஷரமண மாலை பூரா கடைசி வார்த்தை அருணாச்சலன்னு வரும். இங்க எதை சொல்றாரு அருணாச்சலன்னு? அகந்தையை சொல்றாரு, சும்மா பொருந்திடுங்க அருணாச்சலா. இப்ப நீங்க கூட உட்கார்ந்துருந்தீங்க, கேள்வி கேட்காம உட்கார முடியுமா? எதிர்பார்க்காம உட்கார முடியுமா? வெயிட்டிங்கா கூட உட்கார முடியுமா? எப்படியுமே உட்காரக்கூடாது, எதுவாகவும் உட்காரக்கூடாது, எப்படியும் உட்காரக்கூடாது, அப்படி உட்காரணும்.
30 ரூபா அப்படின்னா நீங்க இன்டென்ஸா கரைக்கணும். புரியுதா? இன்டென்சிட்டி. ஒரு ஒரு மெழுகு எரியுதுன்னா காத்துலேருந்து ஆக்சிஜன் எடுத்துக்குது, விக்கு இந்த மெழுகுலேருந்து ஃபியூல் எடுத்துக்குது, திரியை தானே தொடர்ந்து தொடர்ந்து ஒவ்வொரு நானோ மில்லி மீட்டராக கீழே 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 எரிச்சிக்கிட்டே கொண்டு வந்து விளக்காக மாறிக்கிட்டே இருக்கு. விளக்கமாக மாறிக்கிட்டே இருக்குல்ல, அதை போல நடக்கிறது தான் வந்து சும்மா இரு அனுபவம். பொறுமா, அங்கே வந்து சென்ட்ரல் ஆள் இல்லை, ஆனால் விளக்கு இருக்கு, விளக்கம் இருக்கு. சரியா? அந்த மாதிரியான ஒரு இதுதான். அப்புறம் வந்து சுட்டறிவு கல்வி. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் வந்து மோட்டிவேட்டட், அவங்களுடைய ஆன்ம ஞானம், ஆன்ம ஞானம்ல அவங்க அடையவே இல்லைன்றது அவங்களுடைய நிகழ்ச்சிகள். புரியுதா? ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்ன்றது ஞானிகளுக்கே தெரியும், உணர்ந்தவங்களுக்கே தெரியும். இது அப்படி போய் தப்பா போயிடுச்சு, இது அகந்தை மயமாக உள்ள உட்காந்து யார் யாரையோ எல்லாம் கம்பேர் பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் பீஸு இதில் கொஞ்சம் பீஸு, ஒரு 10 நாள் உட்காரலாம், ஒரு 20 நாள் உட்காரலாம், என்னவோ நடந்தது. என்னவோ யாருக்கு நடந்தது? அவன் இருந்துகிட்டே இருக்கானா இல்லையா? எவனுமே இருக்க மாட்டானே, எதுவும் இருக்காது, எவனும் இருக்க மாட்டான். 20 வருஷம் 20 வயசு போக மீதி 50 வருஷம் பூரா பரம்பொருள் தான் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது ரமண மகர்ஷின்ற இதில். அதில் உடம்பெல்லாம் எப்பவும் முடிச்சுட்டாங்க அந்த இவங்க, உடம்பெல்லாம் வச்சு அதற்கெல்லாம் சீன் காமிச்சு அதெல்லாம் போட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முதல் கோணல், முற்றும் கோணல், ஆப்ஜெக்டிவிட்டி இருந்தால் நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். நோக்கம் இல்லாமல் புத்தியால் செயல்படவே முடியாது. அகந்தை நோக்கம் இல்லாமல் புத்தியை விடாது, மனத்தை விடாது. ஒவ்வொரு எண்ணத்துக்கு பின்னாடியும் ஏன் வருது நம்மளுக்கு, ஏன் சும்மா இருக்க முடியல உள்ள, ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சிய மிச்ச வாசனைகள் வந்து 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 போயிட்டு. சரியா? அகந்தை நான்பாவத்தினால் புத்தி இயக்கப்படுவதால் 9வது பாயிண்ட், ஆன்ம ஞானத்தையே ஒரு சுயநலம் நோக்கம் கொண்டதாக அது அணுகும். இங்க வரத்துக்கு காரணம் இருக்கக்கூடாது, சத்சங்கம் கேட்கறதுக்கு காரணம் இருக்கக்கூடாது. ஏன்னா அது நம்மளுடைய உண்மையான முகத்தை காமிக்கிறது. சத்சங்கம் ஒரு பெரிய கண்ணாடி, உள்முகத்தை காமிக்கிற கண்ணாடி. சத்சங்கம் என்ன? எண்ணம் எதுக்கு வரணும் அப்படின்னா என்ன, தத்துவத்தையே ஆராய்ஞ்சு அங்கே போடுதுன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட கண்ணாடி அது. இல்லாட்டி அங்கே என்ன இருக்கும், போய் பார்க்கலாம், போய் பார்க்கலான்னு கியூரியாசிட்டி கூட அகந்தையினுடையது. பொறுமா, எல்லாமுமே எதிர்பார்ப்புங்க, எதிர்பார்ப்பு. இப்போ தூக்கமே நம்மளுக்கு நல்லா ஏன் வரலன்னு சொல்றோம், யாரோ பேக்ரவுண்ட்ல வாழ்ந்துகிட்டே இருக்கான். கரெக்டா? படம் போடுறானா இல்லையா? டிஸ்டர்ப்டு ஸ்லீப்னா என்ன அர்த்தம், கனவும் இல்லை தானே டிஸ்டர்ப்டு ஸ்லீப். என்ன அர்த்தம், நான் அங்கங்க என்னென்னவோ பண்ணிக்கிட்டே இருக்கு, தன்னையும் உலகத்தையும் உறவுகளையும் பொருட்களையும் பற்றுக்களையும் என்னென்னமோ வச்சு கவலைப்படுது, எதிர்பார்க்குது, மாற்றி அமைக்க பார்க்குது, வாழுது, தொடர்ந்து வாழுது, தூக்கத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. புரியுதா? ஆனால் தூக்கத்தினுடைய தன்மை என்ன, அது ஒரு அறியாம கூத்து. இந்த சைடு என்ன, ஃபுல்லா கனவே, இது நனவும் கனவு, கனவும் கனவு, இது ரெண்டுமே கிடையாது. ஆனால் இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கு, அதை தான் நம்ம வந்து இங்கே பண்ண போறோம். தினம் மனப்பிரதனை 6:30 to 8 அதை தான் பண்ண போகிறோம். என்ன சந்தேகம், நிஜமான சந்தேகம் தானே வர முடியும், வேற என்ன சந்தேகம் வர முடியும்? அது முளையிலே கிள்ளி எரிஞ்சிடலாம்ல. இங்கேருந்து 8 மணிக்கு போன பிறகும் சரி, 6:30 வரதுக்கு முன்னாடியும் சரி, இது எப்படி உங்களை விட்டு போகும் அகலும்? இதுதானே 24/7 இதுதானே, 24/7 தானே. இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்லேயே நம்ம வந்து தொடர்ந்து சந்திப்போம். மற்றபடி அகந்தை எல்லாத்துக்குமே சுயநல நோக்கம். அதுவும் இந்த கற்றுக் கொடுக்குறவங்கெல்லாம் அவங்களுடைய அவங்க ஆன்ம ஞானம்னா கிலோ எவ்வளோன்னு கேட்கலாம் அவங்க கிட்ட. நானா நம்ப மிரண்டவர்களானதால் யாருக்குமே அந்த தைரியம் கிடையாது, கேட்பதற்கு தைரியம் கிடையாது. அதனால நம்ம என்ன ஆகும், அவங்களுக்கு அப்படியே சரணடைஞ்சிடும், திருப்தியும் அடைய முடியாது. என்னவோ கொடுக்கறது வந்து அந்த தற்சமயத்துக்கு இருக்கும், ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி என்னவோ இருக்கும், ஆனால் அது தீர்வு கிடையாது. அவங்களும் அதை நம்பலை. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வந்து எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் எய்டு தான் எப்போ பாரு,
அந்த மாதிரியான ஒரு இதுதான். உண்மையை கண்டுபிடிக்கவே இல்லை, தத்துவங்களை பற்றி தெரியாது, எதை பற்றியுமே தெரியாது. அந்த அகந்தைக்கு சரணாகதியும் பணிவும் தியாகமும் அன்பும் ஜீவகாருண்யமும் மனித நேயமும் நற்பண்புகள் எதுவும் இருக்காது. எங்க மோட்டிவ் இருக்கோ, படம் புக் பண்றதுக்கு வேணா காசை கீசை கொடுத்துருவோம், ஆனா அங்க அங்கேருந்து படம் முடிஞ்சிடுச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெறி வந்த மாதிரி கிளம்புவாங்க பாருங்க. என்னமோ தனியா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்க மாதிரி இருக்கும். அது நல்லா தடா பேசிட்டு இருந்த பிறடா பரபரக்கிறரா தெரியாது, புரியுதா? ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் உள்ள ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம வந்து கோடிக்கணக்கான லிவிங் பீயிங்ஸ்ல ஒரு ப்ராடக்ட் மாதிரி நம்மளை வச்சுக்கிட்டு இருக்கோம். விழிப்பு நில தோறும் பார்த்தீங்கன்னா அது இன்டைரக்டா அது இயக்குது நம்மளை. இன்டைரக்டா எல்லாமே ப்ராடக்ட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ப்ராடக்ட்ஸ், எல்லாமே உயிர் உள்ளது உயிரற்றது எல்லாமே வச்சுக்கோங்க, உறவுகள் எல்லாம் சகலமா. அதுக்கு நடுவில் மையம் கொண்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்கள பற்றியும் அதை ஒட்டி வெட்டி நம்ம வந்து இங்கே வந்து நம்மளோட ஃப்ரீடம்ன்றது என்ன, அவங்களுக்குள்ளதான் ஃப்ரீடம். பொறுமா, ஒரு ரூமில் 10க்கு 10 ரூம்னா 10 பேர் எப்போ பேர் இருந்துட்டு இருப்பாங்க, அந்த 10க்கு 10 பேர் எவ்வளோ இடத்த ஆக்குப்பை பண்ணி மீதி விடுறாங்களோ அதுதான் அவங்க இடம், அவ்வளோதான் ஸ்பேஸு. 100 ஸ்கொயர் ஃபுட்டில் நீங்கள் ஃப்ரீடம் பற்றி பேசுகிற மாதிரி இதுதான் இங்கே வாழ்க்கையும். இது விஞ்ஞானிகள் வரைக்கும் முடிஞ்சு போயிருக்குங்க, ஏன்னா 95% அவைலபிள் இல்லை. இங்க கட்டு விட்டு ஆன்மஞானம் சுடுறது வந்து என்ன, அகந்த நிக்கிற இடம் தான். அதனாலதான் இதுக்கு எந்த நற்பண்புகள்லாம் அதெல்லாம் எவ்வளவு என்ன போட்டா பூட்டி தான் இருக்கும். இன்னொரு ஆசிரமத்தோட இன்னொரு குருவோட இந்த குருன்னு சொல்லிக்கிறவர் போட்டா போட்டி போட்டுட்டு இருப்பாரு, புரியுதுங்களா? இந்த தடவை இவ்வளவு ரிலீஸ் பண்ண போறோம், அதை பண்ண போறோம், இதை பண்ண, என்ன ரிலீஸ் பண்ணது, படமா? இந்த கூத்து தான் நடக்கும். அடுத்தது 10வது பாயிண்ட், சுட்டறிவு படிப்பு போல ஆன்ம ஞானத்தை கற்க முயலுபவனும் ஒரு பழுத்த அகந்தை நான் பாவமே. என்ன எதிர்பார்ப்பு மயம், எதிர்பார்ப்பு மயம். நீ எதிர்பார்ப்போட இருக்கேன்னு தெரிஞ்சுதான் அவங்க என்ன பண்றாங்க, கிளியரா கோர்ஸா மாத்தினாதான்டா அதை சேல் பண்ண முடியும். 10 ஸ்டெப்பு சொல்லிடணும்டா. யோகாசனாக்கு 10 ஸ்டெப்பு இருக்கு, 1,000 ஸ்டெப்பு இருக்கு ஒவ்வொரு ஆசனா போடுறதுக்கும். சத்தியம், அதுக்கு ட்ரைனிங் வேணும், அது அப்படித்தான் சொல்லி கொடுக்க பண்ணும். பிராணாயாமான்றது பிசிக்கல், அது கூட ஒரு யோகம் தான், அது அவ்வளவுதான். அது ஆன்ம ஞானம்லாம் கொடுக்காது, மனத்தை அடக்கிறது இதெல்லாம் கிடையவே கிடையாது. யோகாசனாலாம் மனத்தெல்லாம் அடக்காது, பிராணாயாமெல்லாம் மனத்தெல்லாம் அடக்காது, லைக்க வைக்கும், டெம்பரரியா லைக்க வைக்கும். அது கூட என்ன, அங்க நம்ம ஆப்ஜெக்டிவா வெறி கொண்ட வேட்டை அங்க வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கோசரம் தான் இதை பண்றாங்க, புரியுதா? அவனுக்கு அங்க பயங்கர ஆசை, அதனால பிராணாயாமாவும் கத்துக்க வந்திருக்கான். அதை இதையும் சேர்த்து கூடவே வந்து ஞானம் மாதிரி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஞானம் வந்து கம்ப்ளீட் அன்னிகிலேஷன் ஆஃப் எவ்ரி திங் இன்சைட். ஆக்சுவலா ஆன்ம ஞானத்துக்கு போன யோகாசனமே வேணாம், எந்த ஆசனமும் வேணாம், எந்த பிராணாயாமம் வேணாம், எதுவும் வேணாம். ஏன்னா டைரக்ட் பார்த்து ஒரே பார்த்து 4 யோகங்கள் நீங்கள் பண்ணீங்கன்னா கூட, அதாவது என்ன, ராஜயோக பிராணாயாமா குண்டலினி ஆத்து ஈத்து பண்ணுறவன் யாருன்னு தெரியாமல் பண்ணிட்டுருக்க. அப்புறம் அந்த பண்ணுறவன் வந்து அதில் இது கிடைக்கும், அதில் இது கிடைக்கும்னு அவன் வேற என்டைஸ் பண்ணியிருக்கான், அவனுக்கும் கிடைக்கல. அவன் கிடைச்சிருந்தா ஏன் உங்ககிட்ட பணம் கேட்கணும்? பிராணாயாம கற்றுக் கொடுத்ததுனால அவருக்கு என்ன, பிராணாயாமா தெரிஞ்சதுனாலே அவருக்கு ஏதோ கிடைச்சிருந்தா முடிச்சிருக்க வேண்டியதானே, யோகாசனா தெரிஞ்சதுன்னா முடிச்சிருக்க வேண்டியதானே. 18 சித்தர்களும் வேற இதை தான் சொன்னாங்கன்னு வேற இவங்களா குழப்பிக்கிறது, புரியுதா? 18 சித்தர்கள் இருக்கணும்னா இருந்திருப்பாங்களே, காயகல்பம் பண்ணது அவரே இருந்திருப்பாரு. இந்த ஸ்தூல சரீரத்தையே வச்சுக்கிட்டு 2000 வருஷமோ 10,000 வருஷமோ இருக்கட்டுமே, எந்த அகத்திய மகரிஷி இருக்காரு, எந்த கோரக்கும்பர் இருக்காரு, அவங்க சொன்ன லெவல் வேற. இவங்க வந்து பயங்கரமா அதை வந்து உடம்பாக்கி, உடம்பு கொண்ட மனுஷன் ஏற்கனவே உலகத்துல போராடிக்கிட்டு இருக்கான், அவங்ககிட்டயும் காசு பார்த்துட்டு இருக்காங்க, சரியா? கற்க முயலுபவனும் ஆன்ம ஞானத்தை சுட்டறிவு படிப்பு போல கற்க முயலுபவனும் ஒரு பழுத்த அகந்தை நான்பாவமே. சுட்டறிவு படிப்பில் ஒரு லாபம் தகுதி பெருமை இருப்பதால் ஆன்ம ஞானத்திலும் அவைகளை எதிர்பார்த்து அது ஏமாந்து விடும். அங்கேயாவது இருக்குங்க,
நீங்க என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு 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 சர்டிபிகேட் இருக்கும், ஒரு அக்னாலெட்மெண்ட் இருக்கும், அதை காமிச்சு நீங்க பேசலாம். உங்ககிட்ட ஒரு சரக்கு ஏறும், கரெக்டா? அப்செக்டிவா எதையா கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, ப்ரூவ் பண்ணுவீங்க, காசாக்குவீங்க, மதிப்பாக்குவீங்க, என்னென்னமோ விதத்துல சைக்காலஜியை பெருக்குவீங்க இல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்து இப்படி எதிர்பார்த்து அதெல்லாம் ஆப்ஜெக்டிவ் கிளாஸ்ல இருக்கிறதெல்லாம் எதிர்பார்த்து இந்த குருவும் அதுதான் பண்ணிருக்காரு. ஆனா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஐயோ இங்க ஒண்ணுமே கிடைக்கல, நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டோம், அதனால என்ன வன்மம் வருது. பொறுமா எடுத்ததை பிடிக்கணும்டா. இந்த உலகத்துல திருப்பி டபுள் ஸ்பீட்ல வருவார் அவரு. பொறுமா, எப்படி இந்த ராட்சச இரண்ய கசிப்பை எப்படி பண்ணான், எல்லா எக்ஸப்ஷன்ஸோட கேட்கிறோம். அவர் சொன்னாரு, டெத்லெஸ்ஸா இருக்க முடியாது பையன்னா, இது வந்து டெத்து ஆக்சுவலா உண்மை இல்லை. அதனால இல்லாததுக்கு, உண்மை இல்லாததுக்கு நான் வந்து ஒரு வரமா வேற கொடுக்க முடியாது. ஏன்னா நீ பிறக்கவே இல்லை, உன்னுடைய வாசனைகள் தான் பிறந்திருக்கு இந்த ராட்சசனா. ஸோ அதனால இது கொடுக்க முடியாது அப்படின்னு அப்படியும் மீறி அதை தக்க வைக்கணும்னு அவன் போராடுறான். எதை? உடம்ப நானா நினைச்சு, அதுதான் அறக்கத்தன்மையே. உடம்ப நானா நினைப்பது தான் கடவுளாக நினைப்பது, நானாக நினைப்பது தான் அறக்கத்தன்மையே. அதனால அவன் என்ன பண்றான், நான் நைட்டு சாகக்கூடாது, பகல்ல சாகக்கூடாது, ஆயுதங்களால் சாகக்கூடாது, ஆணால் சாகக்கூடாது, பெண்ணால் சாகக்கூடாது, எந்த உயிர் எந்த விதமான பீயிங்கும் என்னை கொல்லக்கூடாது, அப்படி இப்படின்னா அங்கே எல்லாத்துக்கும் எக்ஸப்ஷனாக ஒரு எக்ஸப்ஷன் நடக்குது. பாருங்க, நரசிம்மர்னு சொல்லப்படுற சிங்கத்தலையும் இந்த உடம்பும் எந்த ஆயுதமும் இல்லாமல் நகங்கள் தான் ஆயுதம். அப்புறம் வீட்டுக்கு உள்ளேயும் கிடையாது, வெளியிலையும் கிடையாது, போர் பூமியிலையும் கிடையாது, மத்தியானமும் கிடையாது, சாயந்தரமும் கிடையாது, ரெண்டும் கட்டான் வேலை, சாயந்தரம் வேலை, படிக்கட்டில் போட்டு வெளில எங்கேயும் நிலத்தில் கூட போடல, தூக்கி தான் படியும் மடியிலேயே வச்சுட்டு கீழ்ச்சி எரிஞ்சாரு. இது சயின்ஸ் ஆக்சுவலா, பியூட்டிஃபுல் சயின்ஸ். அந்த பியூட்டிஃபுல் சயின்ஸை வந்து மகா மட்டமாக்கின்னு இருக்கிறவங்க கற்றுக் கொடுக்குறவங்க அதை ஆப்ஜெக்டிவா. இதெல்லாம் பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து விடும். லௌகீக வாழ்க்கையில் தான் இழந்ததை இதெல்லாம் பண்ணதெல்லாம் அதை இழந்துட்டார்ல. அவன் போய் எவ்வளவு வருஷம் தவம் பண்ணான் தெரியுமா? அவன் இரண்யகசிப்பு பல ஆயிரம் வருஷம் பண்ணானான் பிரம்மா வரத்துக்கே. அவ்வளோ அகந்த பொறுமா, எத்தனையோ பேர் வந்து நதியினோட கோர்ஸ் மாறிடுமா, மணல் தட்டிடுமா, நதி போயிட்டு மணல் தட்டிடுமா, 12,000 வருஷம் கழிச்சு எல்லாம் எழுந்தவெல்லாம் இருக்கான். இது தியானத்திலிருந்து அவ்வளோ அகந்தன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம உட்காந்து கொஞ்ச நேரம் பண்ணது கூட நான் என்ன சொன்னேன், அவன் உண்மை இல்லை, அவன் அழிக்கணும், அதுக்கு இருந்து பண்ணணும், உண்மை அது. இந்த மாதிரி ஒரு உபதேசமா உணர்ந்தவர்கிட்ட போகல அவங்க, புரியுதுங்களா? தங்களுக்கு தாங்களே போட்டு ஜெயிக்கிறோம். இந்த திருப்பி மனித சமுதாயத்தை அறக்கத்தனமா பண்றதுக்கு தான், அதனாலதான் இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க, புரியுதா? லௌகீக வாழ்க்கையில் தான் இழந்ததை ஆன்ம ஞான முயற்சியில் தான் இழப்பதையெல்லாம் கணக்கும் போட்டு இப்போது ஆன்ம ஞானமும் அடையாததால் அகந்தை வலிவு பெற்று தன்னிடமும் சமூகத்திடமும் ஒரு வன்மம் காட்டும். லைனா அஜெண்டா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆப்ஜெக்டிவா, அவனை கொஞ்சம் கூட நிதானிக்க கூடாது. பொறுமா, இந்த கார்பரேட் கம்பெனிலெல்லாம் வேலை பார்த்தீங்கன்னா உங்களோட சாட்டர்டே சண்டே கூட எப்படி சுரண்டலாமான்னு பார்ப்பாங்களா இல்லையா? கிளியரா திட்டம் போடுவாங்க, ஒவ்வொரு வாரமும் திட்டம் போடுவாங்க, கரெக்டா? மொத்தத்துல பாத்தீங்கன்னா 365 நாளும் நீங்க ஆபீஸை பத்தி தான் திங்க் பண்ணணும். உங்க பிரெயின்ல ஒரு தாட்டு கூட உங்க ஃபேமிலிக்கும் உங்க குழந்தைக்கும் உங்களுக்கே வரக்கூடாது, அவங்களுக்கும் இவங்களுக்கும் டை அப். உனக்கு ரிலாக்ஸேஷன் வேணா நான் அவர்கிட்ட கட்டிடுறேன், அந்த குரு கிட்ட கட்டிடுறேன், உனக்கு ஒரு 50,000 ரூபாய் கட்டிடுறேன், மாசம் மாசம் 2 நாள் பிக்னிக் எல்லாரும் போயிட்டு வாங்க, அங்கேயும் அதை பத்தி, புரியுதுங்களா? அவரும் கார்பரேட் ட்ரைனிங் கொடுப்பாரு, எப்படி சேல்ஸை நீ இது பண்ணணும், எப்படி இன்னொருத்தனை முட்டாளாக்கணும், இதுவா ஆன்மையா? அதுதான் இங்க நடக்குது. ஏன்னா வன்மம் காட்டும். இவங்கெல்லாம் அங்கேயும் போய் என்னமோ நம்மளுக்கு என்னமோ, அதான் நம்மளுக்கு என்னமோ ஸ்பெஷலா நடக்குது, இப்படிதான் ஆரம்பிக்கும். குரு இல்லாதவனுக்கு என்ன ஆரம்பிக்கும்னா, எனக்கு எல்லாம் முன்னாடி தெரியுதே, பின்னாடி சாயந்தரம் நடக்கிற போது முன்னாடியே தெரியுது, அடுத்த மாசம் நடக்கும் போது தெரியுது,
நான் அதாவது நடக்க போறதெல்லாம் எனக்கு முன்னாடி வருது, எனக்கு என்னமோ ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, என் கனவுலேயே எல்லாம் வந்துருதே, இப்படி அப்படி அப்படி என்னமோ ஒரு ஸ்பெஷாலிட்டி எல்லாம் ஈகோக்கு, யாருக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்க முடியும், அப்படிலாம் யோசிக்கிறது எது அகந்தை தானே. ஸோ அது அப்படியே 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 மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்கும். அப்படி போய் ஒரு குருவையும் நாடலை, இதெல்லாம் என்னது, இது உண்மையா ஃபஸ்ட்டு எண்ணம், ஏன் இந்த மாதிரி தெரியணும், தெரிஞ்சது யாருக்கு தெரிஞ்சுது, யாருக்கு தெரிஞ்சதுலாம் யாருமே கேட்க மாட்டாங்க, தெரியுதே தெரியுதுன்னு அதுலேயே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க, புரியுதுங்களா. அப்புறம் ஜோசியக்காரனா மாறிடுவாங்க, குறி சொல்றவங்களா மாறிடுவாங்க, என்னென்னமோ வந்து இதெல்லாம் என்னமோ தனியான பவர்ஸ் தனங்கிட்டே மாத்திரம் இருக்கா மாதிரிலாம் நினைச்சு, இதுக்கெல்லாம் உண்மையும் இல்லை, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறது ஆன்மஞானம். அதுவும் எப்போ, உண்மையானவர் உணர்ந்தவர் இருக்கும்போது. அவருதான் நகரு பார்க்காதே. பையன் ஒரு ஜென் மாஸ்டர் கிட்ட கேட்கறான் போயிட்டு, இந்த மாதிரி அவனுக்கு வந்து வந்து 2 வருஷம் ஆகுது, ஒண்ணுமே ஆரம்பிக்கப்படலை. அவர் பழுத்த கழவர், மத்தியானம் லஞ்சில் சாப்பிட்டுட்டு அவர் உட்காந்துட்டு இருக்காரு, அவன் சாப்பிட்டுட்டு மாஸ்டர் வாட் இஸ் என்லைட்டன்மெண்ட்ன்றான். ஹேவ் யூ ஃபினிஷ்ட் ஈட்டிங் ஃபுட், எஸ் மாஸ்டர், கோ அண்ட் வாஷ் த பிளேட்ன்றவார். இது ஒரு பதில் சொல்லுவார். இன்னொரு நாள் அவர்கிட்ட போய் கேட்பான், மாஸ்டர் What is enlightenment? What are you thinking? அப்படின்னு கேட்பான் இந்த மாஸ்டர் கிட்ட. What are you thinking? நம்மளுக்கு என்ன நினைச்சிட்டு இருப்போம், நம்ம பாங்க தானே எடுத்து போடுவோம். ரமண மகர்ஷியை பார்க்க போனா கூட என்ன பண்ணுவோம், நம்ம யோசிக்கிற மாதிரி ஒரு யோசிச்சு இருப்போம். அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. முடிச்சுட்டுன்னா என்ன அர்த்தம், இங்கே வந்து ஒண்ணுமே இல்லைப்பா, இங்கே இங்கே தொடவே முடியாது, தொட முடியாத அளவுக்கு போயிப்பேன், இன்மை தான் இருக்கு. ராக் ஸ்டேட்டு போல அந்த ஸ்டேட்லயே இருப்பாங்க, அதுலயே இருப்பாங்க. அதை அறுதிட்டு கிளியரா உணர்ந்து அம்மயமாவே நின்று அப்படியே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. வாட் ஆர் யூ திங்கிங் மாஸ்டர்? ஐ எம் திங்கிங் அபவுட் தட் விச் டஸ் நாட் திங்க். பட் ஹவு மாஸ்டர்? பை நாட் திங்கிங். புரியுது திங்கிங் நான் டூயிங் வந்து இதனுடைய பேஸ். இதை தான் என்ன சொல்லுவார் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில், அகர்மத்தில் கர்மம்னுவார். அகர்மம்னா என்ன, கர்த்தாவை அழிச்சிட்டு நீ கர்மம் ஈடுபட்டேன்னா நீ என்ன ஈடுபட்டாலும் ஒன்றும் இல்லைப்பா, ஒட்டவே ஒட்டாது, கர்மா ஒட்டாது. சென்டர் இருந்தால் கர்மா ரெண்டு சைடும் ஒட்டும், புரியுதா, ரெட்டை உணர்ச்சிகளாகவே மாறிடும். ஆனால் சென்டரே இல்லைன்னா ஒட்டவே ஒட்டாது. கடைசி பாயிண்ட், லௌகீக வாழ்க்கையிலும் ஏமாந்து போனதால் இவங்களுக்கு இப்ப பொழப்புக்கு வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இதெல்லாம் தெரியும், ஆனா இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. எல்லாத்தையும் உலகத்துல எடுத்து வச்சிருவாங்க, பொறுமா, உலகத்துல கோவில்களா அழிச்சிட்டு போவாங்க. என்னையா இதெல்லாமா, ஏன் அவனுக்கு என்ன வழியா தெரியாது, அவன் போக மாட்டானா, இதுவா ஆன்ம ஞானம். ஒரு 25 நாள் நார்த் இந்தியா யாத்திரை, கூடவே ஒரு பகவத்கீதையை தூக்கின்னு போயிருக்கு. கிருஷ்ணர் கோயில்களை சுத்திந்தாரு, இல்லாட்டி அவர் தான் பகவத்கீதையை படிச்சிருந்தாரு. அது உணர்வு, உணர்வுல எல்லாம் தெரியுது, உலகமே அங்க இல்லை. இப்ப நம்ம பண்ண போறதுல நீங்க என்னெல்லாம் பார்க்க போறீங்க, நீங்களே சகலமும்ன்றத உணர போறீங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த இன்னர் ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, மென்டல் ஸ்பேஸ், அது மென்டல் ஸ்பேஸே கிடையாது, அது அறிவனுடைய ஆகாயம், அறிவாகாயம், சிதாகாச பெருவழி. அது ஜீவனுடைய பிரதிபிம்பமா எண்ணமா இருக்கிற மாதிரி இப்ப இருந்துட்டு இருக்கு. ஆனா வாட் இஸ் இட் கோயிங் டு ஹேப்பன், இட் இஸ் நாட் இன் டைம் ஆக்சுவலா. அது கூட இப்பவே இருக்கு, அதுவோ என்னவோ இன்னிலிருந்து நம்ம வந்து இதை ஆரம்பிச்சு வைக்கிறோம். லௌகீக வாழ்க்கையிலும் ஏமாந்து போனதால் தனக்கு தெரிந்த ஒரே விஷயமான ஆன்ம ஞானத்தையே அடையவும் அடையாமல் அதையே கடைச்சரக்காக விற்க ஆரம்பிக்கும். என்ன பண்ணுவான், பெரிய ஆன்ம ஞானத்துக்கு ட்ரை பண்ணிட்டு அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவான், ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிருவான். என்ன மிஸ்டேக்கன் இடங்கள், புரியுதுங்களா, எதுக்கும் எந்த கைடன்ஸும் இல்லை, எதுவும் இல்லை, பூரா அனுக்கிரகமும் இல்லை. இது ஆக்சுவலா இது எல்லாத்தையும் நடத்துறது ஆன்ம பொருள்.
அதுக்கு அந்நியமா வந்து அறியாமையும் கிடையாது, ஆன்ம ஞானமும் கிடையாது. அது ஞானமாவே இருந்துட்டு இருக்கு, இது அஞ்ஞானமாவே இருந்துட்டு இருக்கு. இது அஞ்ஞானமாவே இருந்துட்டு இருக்கு, எது அறியாம. அதனாலதான் இங்க வந்து நம்ம வந்து பகவான் ரமண மகரிஷியை கேட்டா அவர் என்ன சொல்லுவார்னா, எல்லாமே குப்பை, அதுல என்ன உட்காந்து தேடிக்கிட்டு இருக்க, எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளு. ஆனா ஒதுக்கி தள்ளுறதுக்கு தீரம் போயிடும், நல்ல தீரம் போயிடும். உள்ள ஒண்ணும் இல்லை, ஆனா ஒண்ணும் இல்லாத இடம் ஒண்ணும் இல்லாத இடம் இல்லை. ரொம்ப சும்மாவே அப்படி சுகம் கொடுக்குது, எதையோ தூக்கம். அதாவது அறியாம இருட்டுல கிடக்கும், அப்பவே வந்து சுகமா எடுத்துக்கிறோம். அடுத்த நாள் தூக்குக்கு போறவன் கூட சரி, அடுத்த நாள் யுத்தத்தை கண்டினியூ பண்ணி, அதாவது லூசிங் பேட்டலுக்கே போறவனும் சரி, அந்த சோல்ஜரும் சரி, 3 மாசமா வாரில் இருக்கான், நாளைக்கு ஆல்மோஸ்ட் டெட்லைன், எல்லாம் ஒரு இடத்த அப்படியே ஆக்குபை பண்ணிட்டாங்க வச்சுருங்க. அந்த மாதிரி இருக்கிற சோல்ஜர் கூட கொஞ்ச நேரம் அசந்து தூங்கினானா இல்லாமல் போயிடுறான். நுணுக்கம் வேண்டியது வந்து பணிவும் சரணாகதியும் குரு சன்னதியும், இது மூணு வந்து எல்லாத்தையும் நடத்தி காண்பிக்கும். சரியா, முடிச்சுப்போமா?